சூரியகடிகாரம் இதை வச்சுக்கொண்டு நேரத்தை துல்லியமா கணக்கிடலாம். சிறிய முயலுண்ட உருவாக்கினம் இவ ஒளி முதலுக்கு முன்னுக்கு நிக்கிறா, இவாண்ட நிழல் இந்த சுவர்ல விழுகுது. அப்ப ஒளி முதலுக்கு மிக கிட்ட கொண்டு வைக்கல. இவாக்க வணக்கம் மாணவர்களே, துளிர் யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. தரம் ஏழுக்கான ஒளி அலகுக்கான ஒரு மீட்டலை தான் இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆகவே முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஸ்கிப் செய்யாமையாவதா நீங்கோ, அதே போல ஏனியவர்களும் பயன் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஷேர் செய்யுங்கோ, அதே போல இவ்வாறான தொடர்ச்சியான காணொலிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று தரம் ஏழு மாணவர்களுக்கு அவசியமான அனைத்து பரிசோதனைகளையுமே நான் துளிர் யூடியூப் சேனல்ல பதிவிட்டிருக்கிறேன். பார்க்கக்கூடிய ஆட்கள் போய் பார்த்துக் கொள்ளுங்க. தரம் ஏழு பிளேலிஸ்ட்ல அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி அதுல நேரடியா போய் பார்க்கறது கஷ்டம், நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்குரிய லிங்க தாரன் போய் கிளிக் பண்ணி பாருங்க. தரம் ஏழு மாணவர்களுக்குரிய அனைத்து வீடியோக்களையும் அதுல போட்டிருக்கிறேன். அதன் ஒரு தொடர்ச்சியா தான் இந்த ஒளி அழகுக்கான மீட்டலையும் நான் தர இருக்கிறேன். சரி, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். ஒளி என்ற பாடம் தரம் ஏழு மாணவர்களுக்கு பாடத்திட்டத்துல உள்ளடக்கப்பட்டிருக்குது. அதுல முதலாவது அவர்களுடைய பாட உள்ளடக்கம் தொடர்பாக நான் தாரன். அதுக்கு முதல்ல ஒளி என்றா என்னென்று தெரிஞ்சு கொள்ள வேணும். ஒளி முதல்களினால பிறப்பிக்கப்படுறது ஒளி. ஒளி முதல்கள் என்று சொல்றது ஒளிய பிறப்பிக்கக்கூடியவை. ஒளி வந்து மனித தேவைகளுக்காக பல சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்தப்படுது. பாருங்க, இதுல இயற்கை சூழலை அழகுபடுத்துறதுக்காக இந்த ஒளியை நாங்கள் பயன்படுத்துறோம். இயற்கையா இருக்கக்கூடிய கடலை நாங்கள் அழகுபடுத்துறதுக்காக வர்ண நிறங்களை பயன்படுத்தி இருக்கிறோம். இவ்வாறு பல தேவைகளுக்காக நாங்கள் ஒளியை பயன்படுத்துறோம். ஆகவே இந்த ஒளி தொடர்பான பாடத்துல உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் நிழல் உண்டாதல், தளவாடியில் பெறப்படும் பிம்பங்கள், வளைவாடிகளில் தோன்றும் பிம்பங்கள், இது சம்பந்தமா தான் இந்த முழுமையான பாடம் நாங்கள் படிக்க இருக்கிறோம். அதுலயும் இந்த வீடியோஸ்ல நிழல் உண்டாதல் சம்பந்தமா தான் நான் உங்களுக்கு வீடியோ தர இருக்கிறேன். அதே மாதிரி தளவாடியில் பெறப்படும் பிம்பங்கள், வளைவாடிகளை தோன்றும் பிம்பங்கள் தொடர்ச்சியா அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு தாரேன். ஆகவே அது சம்பந்தமான வீடியோஸ் பெறணும்னா துளிர் யூடியூப் சேனலின் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காதுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் வந்தா நீங்கள் உடனுக்குடனே அந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இனி அடுத்த பகுதிகளில் போவோம். மொழி தொடர்பான அறிமுகத்துக்குள்ள போவோம். ஒளியை காலலாக்குபவை ஒளி முதல்கள் எனப்படும். இது ஏற்கனவே சொல்லி இருந்தேன். இந்த ஒளி முதல்களை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்துறோம். ஒன்று இயற்கையான ஒளி முதல், அதே போல செயற்கையான ஒளி முதல் என்று சொல்லி இந்த ஒளி முதல்களை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்துறோம். இயற்கையான ஒளி முதல் என்று சொன்னா இந்த மனித தலையீடு இன்றி ஒளியை தரக்கூடியவை, அதைத்தான் நாங்கள் இயற்கையான ஒளி முதல்கள் என்று சொல்றோம். அதே மாதிரி செயற்கையான ஒளி முதல்கள் என்று நாங்கள் சொல்றது மனித தலையீட்டினால ஒளியை உருவாக்கக்கூடியவை. இந்த செயற்கையான ஒளி முதல்கள் என்று சொல்றது மனித தலையீட்டினால ஒளியை தரக்கூடியவை. இந்த மெழுகுதிரியா இருக்கலாம், விளக்கா இருக்கலாம், இலாம்பா இருக்கலாம், மின்குமிழாக இருக்கலாம். அதே மாதிரி இயற்கை ஒளி முதல் என்று சொல்றது மனித தலையீடு இன்றி ஒளியை தருபவை. இந்த சூரியன், மின்மினி பூச்சி, காளான், இவையை நாங்கள் வகைப்படுத்தலாம். இனி அடுத்த விஷயத்துக்கு போவோம். இயற்கையான ஒளி முதல்கள் அதாவது சூரியன், சில வகை காளான், மின்மினி பூச்சி, இவை மனித தலையீடு மனிதர்களால எந்த ஒரு செயற்பாடுமே இல்லாம ஒளியை தரக்கூடியவை. அதே மாதிரி செயற்கையான ஒளி முதல்கள் விளக்கு, தீப்பந்தம், மெழுகுதிரி, இலாம்பு, இது எல்லாத்தையுமே செயற்கையான ஒளி முதல் என்று சொல்லலாம். இது மனிதனுடைய தலையீட்டினால, மனிதனுடைய செயற்பாடுகளினாலதான் இவை ஒளியை தரக்கூடியதாக இருக்கும். இனி தொடர்ச்சியாக அடுத்த பகுதியை பார்த்துக் கொள்வோம். சரி, இந்த இயற்கையான ஒளி முதல்களுக்குரிய உதாரணத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இது சூரியன். சூரியன் ஒரு இயற்கையான ஒளி முதல். அதே மாதிரி இரண்டாவது படத்துல நீங்கள் பார்க்கிறது மின்மினி பூச்சி, இது ஒரு இயற்கையான மின் முதல் மன்னிக்க வேணும் இயற்கையான ஒளி முதல். அதாவது மனிதன தலையீடு எதுவுமே இல்லை. இந்த உடல்ல நடக்கக்கூடிய ரசாயன மாற்றத்தினுடைய விளைவாகத்தான் இந்த மின்மினி பூச்சியில இருந்து ஒளி வாருது. சில பேர் நினைக்கிறது இந்த மின்மினி பூச்சிக்குள்ள ஒரு பல்ப் இருக்கும், ஒரு பேட்டரி இருக்கும், அதனாலதான் வெளிச்சம் வருதுன்னு மின்மினி பூச்சியை
உருவாக்க செய்த பிறகு பிச்சு பார்ப்பாங்க உள்ளுக்குள்ள பேட்டரி கிடக்குதா பல்ப் கிடக்குதான்னு. அப்படி இல்ல, அந்த உடல்ல இருக்கக்கூடிய ரசாயன மாற்றத்தினுடைய விளைவாகத்தான் அது ஒளியை தருது. ஆகவே அதுவும் ஒரு இயற்கையான ஒளி முதலாக நாங்கள் கருதுகிறோம். அதே மாதிரி இந்த மூன்றாவது படம் தான் அந்த காளான். சில வகை காளான் நாங்கள் சொல்றது ஒளியை தரக்கூடிய காளான். பாருங்க, இதுல இருந்து பச்சை நிறமான ஒளி காதலாக்கப்படுது. ஆகவே இதுவுமே ஓர் இயற்கையான ஒளி முதல் தான். அதே மாதிரி இப்ப நீங்கள் பார்க்கறது செயற்கையான ஒளி முதல். செயற்கையான ஒளி முதல்ன்றது மனித தலையீட்டினால் ஒளியை தரக்கூடியது. முதலாவது மெழுகுதிரி, நாங்கள் கொளுத்தின பிற்பாடு வெளிச்சம் வருகுது. அதே மாதிரி மின்குமிழ், மின்ன கொடுக்கும் போது வெளிச்சம் வருது. அதே மாதிரி இலாம்பு, நாங்கள் பயன்படுத்தும் போது அதுல இருந்து வெளிச்சம் வருது. நாங்கள் மண்ணெண்ணெயை ஊற்றி அதை கொளுத்தேக்கல்ல, அதுல இருந்து வெளிச்சம் பெறக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப ஆகவே இது எல்லாமே செயற்கை முதல், செயற்கை ஒளி முதல்கள். இனி ஒளி ஊடுபுக விடுதல், ஒளியை தமக்கூடாக செல்ல விடுவதன் அடிப்படையில் பொருட்களை மூன்று வகைப்படுத்தலாம். ஒளி ஊடுபுக விடுதல் என்றால் தனக்களால வெளிச்சத்தை புகப்படக்கூடிய தன்மை. அதனுடைய அடிப்படையில பொருட்களை நாங்கள் மூன்று வகைப்படுத்துறோம். ஒளி ஊடுகாட்டும் பொருட்கள், ஒளி ஊடுகாட்டாத பொருட்கள், ஒளி ஊடுகசையும் பொருட்கள். இது சம்பந்தமா நீங்கள் தர மாறல படிச்சிருப்பீங்க. அது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் இப்ப உங்களுக்கு தரப்போறேன். ஏனென்றால் உங்களுக்கு ஏழாம் ஆண்டுக்கும் இந்த சொற்பதங்கள் தேவை, அதனால உங்களுக்கு தரப்போறேன். திரும்ப முருகா பார்த்துக் கொள்ளுவோம். ஒளியை தமக்கூடாக செல்ல விடுவதன் அடிப்படையில் பொருட்களை நாங்கள் மூன்று வகைப்படுத்துறோம். ஒன்று ஒளி ஊடுகாட்டும் பொருள், இன்னொன்று ஒளி ஊடுகாட்டாத பொருள், மூன்றாவது ஒளி ஊடுகசையும் பொருள். இதுல ஒளி ஊடுகாட்டும் பொருட்கள் இந்த நீர், தெளிந்த நீர். பாருங்க, இந்த மீன் நீந்தி கொண்டு வரைக்கல எங்களுக்கு தெளிவாக அந்த மீனை அறியக்கூடிய மாதிரி தண்ணிக்குள்ள தெரியுது. அதே மாதிரி இந்த சோதனை குழாய்க்குள்ள நாங்கள் நிற நீரை இட்டிருக்கிறோம், அதுவும் எங்களுக்கு வெளியால தெரியுது. அதே மாதிரி இந்த பொலித்தீன் பையக்குள்ள ஒரு நபர் இருக்கிறார், அவற்ற முகம் எல்லாம் எங்களுக்கு தெளிவா தெரியுது. ஆகவே இவை ஒளிய ஊடுகாட்டக்கூடிய பொருட்கள், தமக்குள்ளால ஒளிய வெளியில விடக்கூடிய பொருட்கள். பாருங்க, இவர்கிட்ட முகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் இந்த பொலித்தீன் பையக்கால வெளியில வருகுது, அதனாலதான் எங்களுக்கு இந்த இவரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே இவற்றைத்தான் நாங்கள் ஒளி ஊடுகாட்டும் பொருள்னு சொல்றோம். அதே மாதிரி ஒளி ஊடுகாட்டாத பொருட்கள், ஒளி ஊடுகாட்டாத பொருள்ன்றா தனக்குளால ஒளிய புக விடாத பொருட்கள். இந்த கதவுக்களால பாக்கிக்கல பொருள் அங்காள இருக்கிறது ஒன்றுமே தெரியல. இந்த கதவு இடவழிக்களால உள்ளுக இருக்கிற பொருள் எங்களுக்கு தெரியுதே தவிர, இந்த கதவுக்களால எங்களுக்கு ஒரு பொருளும் தெரியல. ஆகவே இந்த கதவு ஒரு ஒளி ஊடுபுக விடாத பொருள். பாருங்க, இந்த நாய் கதவை திறக்குது, கதவு திறந்த பிற்பாடுதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி தெரியுது, அது வரைக்கும் தெரியல. ஆகவே இந்த கதவும் ஒளி ஊடுகாட்டாத பொருள் தான். பலகை, ரெஜிஃபோம், இது எல்லாமே ஒளிய ஊடுகாட்டாத பொருட்கள். இனி ஒளி ஊடுகசையும் பொருட்கள். ஒளி ஊடுகசையும் பொருள்னு சொல்றது தனக்குளால பகுதியாக ஒளிய போகப்படக்கூடிய பொருட்கள். ரெண்டா சிறிதளவு ஒளிய மாத்திரம் போகப்படக்கூடிய பொருட்கள். இந்த குளியலற கண்ணாடிகள், தவாளி விடப்பட்ட கண்ணாடி, எண்ணெய் பூசப்பட்ட கடதாசி, இது எல்லாமே ஒளிய பகுதியாக போகப்படக்கூடிய பொருட்கள். கலங்கள் நீர், கலங்கள் நீருக்குள்ள மீன் ஒழு திரிஞ்சா எங்களுக்கு தெளிவாக அவதானிக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் ஒன்று அசைற மாதிரி இருக்குமே தவிர, மீனினுடைய முழுமையான வடிவம் அல்லது நிறத்தை எங்களால் அவதானிக்கலாம் இருக்கும். ஆகவே இதுவெல்லாம் ஒளி ஊடுகசையும் பொருட்களுக்கு நாங்கள் உள்ளடக்கலாம். ஆனா இங்க நிழல் தான் எங்களுக்கு பிரதானமான பாடம். ஆகவே இங்க ஒரு அறிமுகத்தை வழங்குறதுக்காகத்தான் உங்களுக்கு இது சம்பந்தமான விஷயத்தை தாரன். ரைட், நிழல் என்ற பாடத்துக்கு வாரம். இதுதான் உங்களுக்கு தரம் ஏழுக்கு அவசியமான விஷயம். ஒளி பயணிக்கும் பாதையில் ஒளி ஊடுபுக விடாத பொருளை வைக்கும் போது நிழல் உருவாகின்றது. முதலாவது விசனத்தை பாத்தீங்கன்னா, இந்த ஒளி செல்லக்கூடிய பாதையில் ஒளி நேர்கோள்ள பயணிக்கும் அந்த பாதையில ஒரு ஒளி ஊடுபுக விடாத பொருளை, இப்ப நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம் ஒளி ஊடுபுக விடாத பொருள் என்று சொல்லி, தமிழன் தனக்குள்ளாலே ஒளிய மறுமுனைக்கு போக விடாத பொருட்களைத்தான் நாங்கள் ஒளி ஊடுபுக விடாத பொருள்னு சொல்றோம். அந்த பொருளை வைக்கலதான் நிழல் உருவாது, அதான் முதலாவது வசனம் சொல்லி நிற்குது. இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். படும் ஒளியின் அளவு, ஒளிபடும் திசை என்பவற்றிற்கேற்ப நிழலின் நீளம், நிழலின் திசை என்பன மாற்றமடையும். இது உண்மையான கூற்று தான். என்னென்னா பாருங்கோ, இந்த சூரிய ஒளிக்கு முன்னால நாங்கள் நிக்கல, இந்த சூரியன் எந்த திசையில நிக்குதோ அதுக்கு எதிர் திசையில தான் நிழல் விடும். அதே மாதிரி ஒரு டோர்ச் லைட் ஒன்றை உங்களை நோக்கி அடிக்கல இரவு நேரத்துல, உங்களுடைய நிழல் அந்த டோர்ச் லைட் அடிக்கிறவருக்கு எதிர் திசையில தான் அந்த நிழல் விழும். ஆகவே இந்த நிழலினுடைய தன்மை வந்து ஒளிபடுற திசையில இருக்குது. நீங்கள் டோர்ச் லைட்டை வெவ்வேறு திசைகள்ல இருந்து அடிக்கல, உங்களுடைய நிழல் வெவ்வேறு திசைகள்ல தான் போய் விழும். அதே மாதிரி படும் ஒளியினுடைய அளவு, நீங்கள் ஒளியினுடைய அளவை அதிகரிக்க அதிகரிக்க இந்த நிழலினுடைய தன்மையும் மாறிக்கொண்டு வரும். ஒரு டார்க்கான நிழலா வரும், ஒரு தெளிவான நிழலா இருக்கும். நீங்க மங்கின ஒளியை அடிக்கல, உங்களோட நிழலும் தெளிவற்று தான் இருக்கும். ஆகவே அதைத்தான் இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறோம்.
அதே மாதிரி நிழலை பயன்படுத்தி நேரம் அளவிடும் உபகரணம் சூரிய தட்டு. மூன்றாவது வசனத்திற்கு வாசிப்போம். நிழலை பயன்படுத்தி நேரம் அளவிடும் உபகரணம் சூரிய தட்டு ஆகும். இந்த சூரிய தட்டுன்றது சூரிய கடிகாரம் என்று நாங்கள் சொல்லலாம். பழைய காலங்கள்ல இப்ப நாங்கள் நேரம் பாக்குறதுக்கு நிறைய பயன்படுத்துறோம். உண்டு கையில மணிக்கூடு பயன்படுத்துவோம், அல்லது டெலிபோன் இருக்கும், கேன்போன் இருக்கும், அதை பார்த்து நேரத்தை மதிப்பிட்டுக் கொள்ளுவோம். ஆனா முந்தைய காலங்கள்ல இந்த கடிகாரங்கள் பயன்பாட்டுக்கு பதிலாக சூரிய கடிகாரங்களை தான் பயன்படுத்தினவை. அந்த சூரிய கடிகாரங்கள்ல விழக்கூடிய நிழலின் அளவு, நிழலினுடைய திசைகளை வச்சு கொண்டு நேரத்தை அளவிட்டுச்சினம். இன்றைய காலத்துல கூட இந்த வயது மூனாய்களை பாத்தீங்களன்னா தெரியும், வெயில பார்த்து நேரத்தை சொல்லுவினம். வெயிலுக்கு முன்னால நின்றுட்டு இப்ப 12 மணி, காலுக்குள்ள நிழல் இருந்தா 12 மணி, கொஞ்சம் நீளமாக இருந்தா பின்னிரவு 4 மணி என்று சொல்லி இந்த வயது போனவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் இந்த நேரத்தை துல்லியமா சொல்லுவினம். அதுக்கு காரணமே இந்த நிழலை பயன்படுத்துறது, நிழலின் அளவு, நிழலின் திசையை வச்சு கொண்டு சொல்லுவினம். இனி அடுத்ததை பாருங்க, ஒளி முதலுக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் அதிகரிக்கும் போது தெளிவான சிறிய கருநிழலை அவதானிக்கலாம். இது சம்பந்தமான ஒரு பரிசோதனை இருக்குது, நான் தொடர்ச்சியா தாரன் பார்த்து கொண்டிருங்க, ஸ்கிப் செய்யாம முழுவதுமாக பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒளி முதலுக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் குறையும் போது தெளிவற்ற பெரிய நிழலை அவதானிக்கலாம். இதை சும்மா நோமலா சொல்றேன், அவதானிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு டோர்ச் லைட்டை வச்சு கொள்ளுங்க, அல்லது ஒரு ஆளை டோர்ச் லைட் அடிக்க விடுங்க. உங்களுடைய நிழலை சுவர்லே அவதானிங்க இரவு நேரத்துல. அந்த டோர்ச் லைட்டை உங்களுக்கு கிட்ட வர செய்யுங்க. அந்த நபரை, உங்களை நோக்கி டோர்ச் அடிக்கக்கூடிய ஒருவரை உங்களை நோக்கி கிட்ட கிட்ட கொண்டு வர சொல்லியிருக்கல, உங்களோட நிழல் பின்னுக்கு பெரிய நிழலும் தெளிவற்ற நிழலும் வாரத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முன்னால இருந்து டோர்ச் அடிக்கக்கூடிய நபரை அப்படியே பின்னுக்கு போக சொல்லுங்க, உங்கள இருந்து விலத்தி கொண்டு போக சொல்லுங்க. அதே மாதிரி உங்களோட நிழலை சிவர்ல பாருங்க, நிழல் கொஞ்சம் சின்னனாகவும் அதே போல தெளிவற்ற நிழலும் பெறப்படுறதை நீங்கள் அவதானிக்க மன்னிக்க வேணும். ஒரு கருநிழல் உருவாகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த நிழலினுடைய தோற்றப்பாட்டினாலதான் சூரிய சந்திர கிரகணங்கள் தோன்றுது. இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எல்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல தரேன். இந்த வீடியோஸ்ல தர நிறைய நேரம் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த போன்லயோ அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ இந்த வீடியோஸ் பார்க்க, சில வேளை கண் களைப்பு அடையும், சில வேளை கண் ஒரு எரியற தன்மையா இருக்கும். அதனால ஷோர்ட் ஷோர்ட்டா தரேன், அடுத்த வீடியோஸ்ல பாத்துக்கொள்ளுங்க. அந்த வீடியோஸ் போறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க, அப்பதான் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இனி அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதுதான் அந்த சூரிய கடிகாரம். பாருங்க, சூரியன் ஒளி திசை மாற மாற அந்த உருவாகிற நிழலின் தன்மை மாறிக்கொண்டு போகுது. முதலாவது படத்தை பாருங்க, சூரியன் அப்படி அசைஞ்சு கொண்டு போகுது. சூரியன் அசைஞ்சு கொண்டு போற சந்தர்ப்பத்துல பாருங்க, இதுல உருவாகக்கூடிய நிழலை பாருங்க, திசை மாறிக்கொண்டிருக்குது. இந்த திசையின் அளவும் மாறுது, திசையின் சாரி நிழலின் திசையும் மாறுது, நிழலின் அளவும் மாறுது. பாருங்க, இப்படி அறை கொண்டு போகுது, இதை வச்சு கொண்டு நேரத்தை அளவிடலாம். இந்த முதலாவது வீடியோஸ் ரெண்டாவது படத்தை பாருங்க, இதான் அந்த சூரிய கடிகாரம். இதை வச்சுக்கொண்டு நேரத்தை துல்லியமா கணக்கிடலாம். பழைய காலத்துல இதைத்தான் பயன்படுத்தினவன். இப்ப மாதிரி அந்த டிஜிட்டல் மணி கூடோ அல்லது பேட்டரி போட்டு அந்த சுத்தி கொண்டியாங்கிற மணி கூடுகளோ முற்காலங்கள்ல இல்லை. இனி அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதான் நிழல். பாருங்க, இந்த குழந்தை பிள்ளை ஓடுது, அவன் நிழல் இந்த பக்கத்துல விழுகுது. ஏன்னா அங்கால பின்னுக்கு ஒளி முதல் இருக்குது. ஒளி முதலின் ஒளி முதலினுடைய எதிர்த்திசையில தான் இந்த நிழல் விழுகுது. இதான் அந்த நிழல. இந்த ஒளி வர்ற திசைக்கு ஏற்ற மாதிரி இந்த நிழல் மாறுபடலாம். சூரியன் இது வேற ஒரு திசையில இருக்கல, இவன் நிழல் அதுக்கு எதிரான திசையில இருக்கு. அதே மாதிரி இந்த ஒளி முதல் இவாக்கு கிட்ட வருமாக இருந்தா இவாண்ட நிழல் எதிர் திசையில மிக பெரிதாக தென்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதுதான் இதுல உள்ள விஷயம். அடுத்ததையும் பார்த்துக்கொள்ளும். பாருங்க, இந்த குழந்தை பிள்ளையும் இந்த நிழலை வச்சு கொண்டு வெரிட்டினம். பாருங்க, ஒரு சிறிய பூச்சி மாதிரி வாயை திறந்திருந்து மூடுற மாதிரி செய்யணும். இதான் நிழலை. இந்த நிழலை பார்த்து இந்த குழந்தை அழுது கொண்டு ஓடுது. அப்ப இங்க குழந்தை பிள்ளை நிழலும் எதிர் திசையில விழுகுது. அப்ப ஒளி இவாக்கு பின்னுக்கு தான் இருக்குது. ஏன்டா இவாக்கு முன்னுக்கு ஒளி விழுதுண்டா, இவாக்கு எதிர் திசையில தான் அந்த ஒளி முதல் இருக்கு. இது இந்த நிழலை பயன்படுத்தி செய்யப்படுற ஆக்கங்கள். இந்த நிழலை பயன்படுத்தி நாங்கள் வெவ்வேறு உருவங்களை ஆக்கலாம். இதுக்கும் தரம் ஏழு மாணவர்களுக்கு பாடத்திட்டத்துல உள்ளடக்கப்பட்டிருக்குது. இந்த பறவைகள் போல, இந்த நாய் போல, முயல் போல, சிறிய பூச்சி போல, மான் போல, யானை போல உங்களுடைய கைகளை பயன்படுத்தி நிழலை உருவாக்கி கொள்ளலாம். இதை நீங்கள் உங்களோட புத்தகத்திலையும் இருக்குது, பார்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம். எதிர் திசையில ஒரு டோர்ச் ஒன்றை பொருத்தி போட்டு இரவு வேளைகள்ல உங்களுடைய கைய இப்படியே பிடிப்பீங்களாக இருந்தா உங்களுடைய அந்த கைகளினுடைய நிழல் எதிர்ச்சுவர்ல விழும். அப்ப அதனால இப்படியான உருவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, சிறிய முயல் ஒன்றை உருவாக்கினோம், கைகளை பயன்படுத்தி வரும் கைகள் விரல்களை பயன்படுத்தி மாத்திரம் இந்த நிழலை உருவாக்கின, முயலனுடைய நிழலை உருவாக்கினோம். பாருங்க, அதே போல
இந்த பிள்ளையினுடைய ஒரு வித்தியாசமான அமைப்பை உருவாக்கிறோம். இந்த இவா இதுல இருந்து முன்னுக்கு தன்னுடைய கையை அசைக்கிறா. இவாவினுடைய நிழல் தான் முன்னுக்கு விழுது. பெரிய ஒளி முதல முன்னுக்கு வச்சுட்டு அதுக்கு முன்னால கைய பிடிக்கல எதிர்ச்சி வரல, பெரிய நிழல் உருவாகிறத நாங்கள் பார்க்கலாம். பாருங்க, பின்னுக்கு இருந்து ஒளி முதல் அடிக்கணும், இவா ஒளி முதலுக்கு முன்னுக்கு நிக்கிறா, இவாண்ட நிழல் இந்த சுவர்ல விழுகுது. அப்ப ஒளி முதல மிக கிட்ட கொண்டு வைக்கல, இவாக்கு கிட்ட கொண்டு வைக்கல, ஸ்கிரீன்ல விழுகிற நிழலும் மிகப்பெரிய நிழலை உருவாக்கு. சரியா, இதுல நாங்க தெளிவாக தானிக்கிறோம். பாருங்கோ, ரைட். அதே மாதிரி இன்னொன்று, வாத்து வாத்து அந்த வாத்து குஞ்சுகளுக்கு இதை தீர்த்துற மாதிரி ஒரு சிறிய ஒரு நிழல் நிழலை வச்சுக்கொண்டு ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி இருக்கணும். இதுக்கும் கைவிரல்களை வச்சுக்கொண்டுதான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கணும். இதுவும் ஒரு நிழலினுடைய பயன்பாடு தான். இனி சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல தரேன். தொடர்ந்தும் நமது யூடியூப் சேனலுடன், துளிர் சயின்ஸ் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். அதோட இது சம்பந்தமான உங்களுடைய பின்னூட்டங்களை கொமெண்ட்ல சொல்லுங்க. ஏனென்றா உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச வகையில தாரதுக்காக நான் ரெடியா இருக்கிறேன். ஆகவே இது தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கொமெண்ட்ல சொல்லுங்க. அதை விட உங்களுக்கு ஏதாவது விளங்காத பகுதிகள் இருந்தா அதையும் சொல்லுங்க. எனக்கு நேரம் இருக்கிற சந்தர்ப்பத்துல அதுக்குரிய வீடியோஸை உங்களுக்காக நான் தாரதுக்கு தயாரா இருக்கிறேன். எதிர்கால சமூகத்தின விஞ்ஞான உலகத்தில வியாபித்திருக்க செய்யறதுதான் இந்த துளிர் யூடியூப் சேனலின் நோக்கம். அதை அடையறதுக்கு உங்களோட கருத்துக்கள் பெரும்பாலும் துணைநிக்கும், பெருமளவு துணைநிக்கும். மீண்டும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம். அதுவரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் இருக்கும் உங்க பொன்னான கையால, அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.